ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்துக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல். கவர்னர் ஒப்புதலுக்கு பின் நடைமுறைக்கு வரும். தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் உச்சகட்ட குழப்பம். அரசு கொறடா ஆவேசம். திருவண்ணாமலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆதரவாக மாணவர்கள் போராட்டம். காலாண்டு தேர்வு புறக்கணிப்பு. 23 மாவட்டங்களில் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே நினைவு நிகழ்ச்சி. ஜப்பான் செல்கிறார் பிரதமர் மோடி. காங்கிரஸில் இருந்து விலகிய குலாம் நபி ஆசாத் ஜனநாயக ஆசாத் என்ற கட்சியை தொடங்கினார். ஹிஜாப் அணியாமல் போராடிய 20 வயது பெண் சுட்டுக் கொலை. ஈரானில் ஹிஜாப் போராட்டம் தீவிரமடைகிறது. அண்ணா அறிவாலயத்தில் தீக்குளிக்க முயன்றவரால் பரபரப்பு. கட்சி பதவி கிடைக்காததால் விரக்தி. மகளிர் இலவச பஸ் திட்டத்தை ஓசியில் பயணம் என பேசிய அமைச்சர் பொன்முடி. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். பாரதிய ஜனதா நிர்வாகி கார் கண்ணாடி உடைப்பு. தேனி அருகே பதட்டம். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு பஸ்ஸில் கஞ்சா கடத்தல். 21 கிலோ கஞ்சாவுடன் 2 பேர் கைது. பாஜகவினரின் வீடுகள் வாகனங்களில் கெரசின் குண்டு வீசிய சம்பவம். 11 வழக்குகளில் 14 பேர் கைது. பயங்கரவாதிகளை ஒடுக்குவதில் சமரசம் செய்யக்கூடாது. முதல்வருக்கு வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். விழுப்புரம் அருகே அண்ணாதுரை சிலைக்கு செருப்பு மாலை. ஆர் ராசாவின் படத்திற்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி தொங்க விட்டவர்களை தேடும் போலீஸ். மதுரை திமுக மாவட்ட செயலாளர் தேர்தலில் பணமழை. மூத்த நிர்வாகிகள் டம்மி ஆக்கிய அமைச்சர்களால் புலமும் தொண்டர்கள். அதிமுக ஆபீஸில் இருந்து திருடப்பட்ட 113 ஆவணங்கள் மீட்பு. ஓபிஎஸ் ஆதரவாளர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்து கைப்பற்றியது சிபிசிஐடி. தமிழகத்தில் 4,40,00,000 பேர் கோவிட் பூஸ்டர் டோஸ் போடவில்லை. செப்டம்பர் 30 வரை இலவசமாக செலுத்த மத்திய அரசு அனுமதி. எல்லா மாநிலங்களிலும் திராவிட மாடல் ஆட்சி வேண்டும், ஸ்டாலின் விருப்பம். ஒரு வார விடுமுறைக்கு பிறகு புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு. காலாண்டு தேர்வுகள் தொடங்கியது. முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா தொடங்கியது. 5 தேதி சூரசம்ஹாரம் நடைபெறும். உசிலம்பட்டியில் சுடுகாட்டுக்கு பாதை கேட்டு மக்கள் மறியல். தண்டவாளத்தை கடந்து செல்ல வேண்டியிருப்பதால் சுரங்கப்பாதை கேட்கின்றனர். இந்தியாவில் மேலும் 4,129 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. 7 பேர் பலி. சிகிச்சையில் 43,000 பேர். திருச்சியில் கடந்த ஆண்டை விட டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த கலெக்டர் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் டூ வீலரில் சாராய பாக்கெட்டுகள் டோர் டெலிவரி. நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த கார். 3 பெண்கள் பலி. மன்னார்குடி அருகே மழையில் பயிரை காப்பாற்ற சென்ற தந்தை மகன் மின்னல் தாக்கியதில் உடல் கருகி பலி. மின்வாரிய ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் அறிவிப்பு. தடையில்லா மின் விநியோகத்தை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு. தூத்துக்குடியில் பாஜக நிர்வாகியின் ஆம்னி பஸ் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. அசம்பாவிதம் தவிர்ப்பு.